வெல்கம் டு மேஜிசை. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மக்களின் வேலைக்காரன். யார் அவர்னா, சீஃப் மினிஸ்டர், முதலமைச்சர். இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த சீஃப் மினிஸ்டரோட குவாலிஃபிகேஷன், அவரோட பவர்ஸ், அப்புறம் அவரோட டியூட்டிஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு இந்த சீஃப் மினிஸ்டரோட குவாலிஃபிகேஷன் பார்ப்போம். ஒரு மனுஷன் ஒரு ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னா அவனுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா, முதல் விஷயம் அவன் இந்த நாட்டோட குடிமகனாக இருக்கணும். ரெண்டாவது, அந்த மனுஷனுக்கு 25 வயசுல அதுக்கு மேலே இருக்கணும். மூணாவது, அவர் வந்து ஸ்டேட் அசம்பிளி, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட மெம்பராக இருக்கணும். அதாவது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கணும். ஒருவேளை வந்து அவர் சட்டமன்ற உறுப்பினராக இல்லாமல் டைரக்டா சிஎம் ஆனார்னா, அவர் வந்து கவர்னர் அவரை அப்பாயின் பண்ணதுல இருந்து 6 மாசத்துக்குள்ள அவர் கன்ஃபார்மா சட்டமன்ற உறுப்பினராக மாறணும். அவர் இன்கேஸ் அவர் சட்டமன்ற உறுப்பினராக மாறலைன்னா அவரால் சீஃப் மினிஸ்டராக இருக்க முடியாது. ஸோ இந்த 6 மாசத்துக்குள்ள மேக்ஸிமம் எல்லாருமே சட்டமன்ற உறுப்பினராக மாறிடுவாங்க. ஏதோ ஒரு தொகுதியில் வந்து அவங்க எம்எல்ஏவாக வந்துடுவாங்க. சரி, ஓகே. இவங்களை வந்து யார் அப்பாயின் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு கவர்னர் இருப்பாங்க. அந்த கவர்னர் தான் சீஃப் மினிஸ்டர்லேருந்து அந்த எம்எல்ஏஸ் எல்லாருக்குமே அப்பாயின் பண்ணுறது வந்து இந்த கவர்னர் தான். நம்ம இந்தியாவை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, ரியல் பவர் வந்து பிரைம் மினிஸ்டரு, எக்ஸிக்யூட்டிவ் பவர் தான் பிரசிடென்ட்டு. அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் ரியல் பவருங்கிறது சீஃப் மினிஸ்டரு, அதோட எக்ஸிக்யூட்டிவ் பவர் வந்து கவர்னரு. ஸோ எந்த டெசிஷன் எடுக்கணும்னாலுமே சீஃப் மினிஸ்டர் தான் எடுப்பார். ஆனால் அதுக்கு ஆலோசனை தரவர் தான் கவர்னரு. ஸோ இவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சீஃப் மினிஸ்டர் அப்பாயின் பண்ணுறாரு. அப்பாயின் பண்ணதுக்கப்புறம் எம்எல்ஏஸ் வந்து 234 பேர்த்தையும் இவர் தான் அப்பாயின் பண்றாரு. ஆனால் அந்த எம்எல்ஏட வந்து அந்த எம்எல்ஏ வந்து யார் இருக்கணும் அப்படின்னு சொல்றது வந்து சீஃப் மினிஸ்டர். இப்போ நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மொத்தம் 40 டிபார்ட்மெண்ட் இருக்கு. கல்வித்துறை, தொழில்துறை, மருத்துவத்துறை, ஆதி திராவிடர் அதாவது பழங்குடியினர் துறை, அப்புறம் மாற்றுத்திறனாளித்துறை, பொதுப்பணித்துறைன்னு சொல்லிட்டு ஏறக்குறைய மொத்தம் 40 டிபார்ட்மெண்ட் இருக்கு. இந்த 40 டிபார்ட்மெண்ட்லையும் 40 மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. இவங்க இந்த 40 மினிஸ்டர்ஸ் வந்து நாமினேட் பண்றது வந்து சீஃப் மினிஸ்டர், ஆனால் அதை அப்பாயின் பண்றது தான் கவர்னர். சரி, ஓகே. இப்போ இந்த சட்டமன்றத்தை பத்தி பார்ப்போம். இந்த சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா, மொத்தம் ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு 2 கட்சி இருக்கும். இந்த ஆளுங்கட்சி எதிர்கட்சிக்கு நடையில் சபாநாயகர் இருப்பாங்க. சபாநாயகர், துணை சபாநாயகர் அப்படின்னு 2 பேர் இருப்பாங்க. இவங்க 2 பேரும் யார் நாமினேட் பண்றாங்க, யார் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, எம்எல்ஏஸ் தான். ஸோ அங்குள்ள எல்லா எம்எல்ஏஸ்க்கும் ஓட்டு போட்டு சபாநாயகரும் துணை சபாநாயகரும் தேர்ந்தெடுப்பாங்க. இது மேக்ஸிமம் நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அந்த சபாநாயகராகட்டும் இல்லை அந்த துணை சபாநாயகராகட்டும் அவங்க எல்லாருமே யாராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆளுங்கட்சி தேர்ந்தெடுக்கக்கூடிய நபராக தான் இருப்பாங்க. ஏன்னா ஆளுங்கட்சி பவர் தான் வந்து அந்த இடத்துல செல்லுபடி ஆகும். ஸோ இந்த சட்டமன்றத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த சட்டமன்றத்தில் முதல் 1 மணி நேரம் வந்து கேள்வி நேரம் அப்படிங்கிறாங்க. அதாவது மாசம் மாசம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு வருமான வரி வரும், ஒரு அமௌண்ட் வரும், ஒரு பல்காக ஒரு அமௌண்ட் வரும், ஒரு 500 கோடி வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த 500 கோடி வச்சு நீங்கள் என்னென்ன நலத்திட்டங்கள் பண்ண போறீங்க அப்படின்ட்டு எதிர்கட்சிக்காரங்க கேள்வி கேட்பாங்க. ஸோ அந்த கேள்விக்கு ஆளுங்கட்சிக்காரங்க பதில் சொல்லுவாங்க. இந்த கான்வர்சேஷன் தான் ஃபஸ்ட்டு 1 மணி நேரம் போகும். அதுக்கப்புறம் அந்த நலத்திட்டங்களை நாங்கள் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஆளுங்கட்சிக்காரங்க விரிவாக சொல்லுவாங்க. இந்த நலத்திட்டங்கள் யார் வந்து இது டிசைன் பண்ணுறாங்க அப்படின்னா, எம்எல்ஏஸ் தான் பெரும்பாலும், அந்த ஆளுங்கட்சி எம்எல்ஏஸ் தான் பெரும்பாலும் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து சீஃப் மினிஸ்டர் தான், சீஃப் மினிஸ்டரும் அந்த ஆளுங்கட்சி எம்எல்ஏ எல்லாம் சேர்ந்து தான் இதை டிசைட் பண்ணுவாங்க. ஸோ சீஃப் மினிஸ்டருக்கு என்ன பவர் அப்படின்னா, சீஃப் மினிஸ்டர் நினச்சா எந்த எம்எல்ஏனாலுமே டிஸ்மிஸ் பண்ண முடியும். அதாவது அவருக்கு தான் அந்த பவர் இருக்குது. ஸோ சீஃப் மினிஸ்டர் வந்து இந்த ஒரு எம்எல்ஏ வந்து டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படின்னா, கவர்னர்கிட்ட சொல்லி இந்த எம்எல்ஏ இங்கே டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படின்னா அவர் அந்த நேரத்திலே அவங்கள டிஸ்மிஸ் பண்ண முடியும். ஸோ சீஃப் மினிஸ்டருக்கு தான் 234 எம்எல்ஏட கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் தான். அதுக்கப்புறம் எதிர்கட்சியிலையும் எம்எல்ஏ இருந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப வந்து குறைவான மதிப்பீடு தான் இருக்கும். ஏன்னா ஆளுங்கட்சி தான் பவரில் இருக்கனால அந்த எம்எல்ஏஸ் தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பவர் இருக்கும். இந்த ஒவ்வொரு எம்எல்ஏஸ்க்கும், எம்எல்ஏ ஆகட்டும் இல்லை நம்ம சீஃப் மினிஸ்டர் ஆகட்டும், இவங்க எல்லாத்துக்குமே என்னன்னா, ஃபுல் அகாமடேஷன், ஃப்ரீ அகாமடேஷன் கொடுக்குறாங்க, ஃப்ரீ டிராவல் அலவன்ஸ், இது எல்லாமே சீஃப் மினிஸ்டருக்கும் அந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி உள்ள மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே கொடுக்குறாங்க. சரி, ஓகே. நம்ம சீஃப் மினிஸ்டர் எவ்வளோ சம்பளம் வாங்குவாங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா 2 லட்சத்துல இருந்து 4 லட்சம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க எல்லா ஸ்டேட்லையும். நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டருக்கு எவ்வளோ சம்பளம் பார்த்தீங்கன்னா, 2,05,000. ஸோ வெறுமனா 2,05,000 தான். அதே மாதிரி நீங்கள் தெலுங்கானா பார்த்தீங்கன்னா, தெலுங்கானா தான் ஹையஸ்ட்டு, தெலுங்கானா மொத்தம் 4,10,000 வாங்குறாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் பொறுத்த வரைக்கும் 2,05,000 பொறுத்து வாங்குறாங்க. இது ஒவ்வொரு ஸ்டேட்டோட எக்கனாமி பொறுத்து டிசைன் பண்ணுறதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம்
இவங்களோட டியூட்டிஸ், ஸோ இவங்க நலத்திட்டங்களை எப்படி இவங்க செயல்படுத்துகிறாங்க. ஒரு 500 கோடி இருக்குன்னா இவங்க நலத்திட்டங்களை இவங்க யார் மூலமாக செயல்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அது ஹெல்ப் பண்ணுறவங்க வந்து எம்எல்ஏஸ். ஸோ எம்எல்ஏஸ் வந்து அதை வந்து கவர்னர் இருப்பார், சீஃப் மினிஸ்டர் இருப்பார், சீஃப் மினிஸ்டர் கீழே எம்எல்ஏஸ் இருப்பாங்க. ஸோ சீஃப் மினிஸ்டரும் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நலத்திட்டங்கள் எல்லாமே டிசைன் பண்ணியிருப்பாங்க. அவங்க சில எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடியே வந்து இந்த பிரச்சாரம் பண்ணும்போது சொல்லுவாங்க, நாங்கள் இது பண்ணுறோம் அது பண்ணுறோம்னு சொல்லிட்டு நிறைய, ஒரு ஒவ்வொரு சீஃப் மினிஸ்டரும் நிறைய புக்ஸ் போட்டிருப்பாங்க, இதெல்லாம் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நலத்திட்டங்கள் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு ப்ராமிசஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ப்ராமிசஸ் எல்லாமே இது எப்படி அவங்க பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத இவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி, ஒரு மாதத்துக்கு ஒரு வருமான வரி வரும், அந்த வருமான வரியில் ஒரு 500 கோடி வருதுன்னா அந்த 500 கோடியை அவங்க எப்படி அந்த நலத்திட்டங்களுக்கு ஒவ்வொரு இண்டிவிஜுவல் தொகுதிக்கும், 234 தொகுதிக்கும் எப்படி அவங்க பயன்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறத அவங்க டிஸ்கஸ் பண்ணி கவர்மெண்ட், அது கவர்னர் வந்து அதுக்கு வந்து இது கொடுப்பாங்க, என்ன அப்ரூவல் கொடுப்பாங்க. ஸோ அப்ரூவல் கொடுத்து அது மூலமாக அந்த நலத்திட்டங்கள் வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் நடக்கும். ஸோ இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது வந்து கலெக்டர்ஸும் ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே எம்எல்ஏஸ் எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவங்களுக்கு ரிப்போர்ட்டிங் டூ யார்னா, ஸோ கவர்னர், ஒவ்வொரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸும் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸும் ஒவ்வொரு ஸ்டேட் உள்ள கவர்னர் தான் அந்த ஹெட். ஸோ அவங்களுக்கு தான் அந்த எல்லாமே ரிப்போர்ட்டிங் போகும். ஸோ ஒரு நல்ல அரசியல் தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டியது மக்களாகிய நம்மளுடைய கடமை. அரசியல்வாதிகளுக்கு 5 வருஷம் பவரு, ஆனால் மக்களுக்கு ஓட்டு போடுற 1 நாள் மட்டும்தான் பவரு. ஒரு நல்ல அரசியல்வாதினா யார் அப்படின்னா, தன்னலம் கருதாமல் மக்களுக்காக ஃபுல்லாக தன்னை அர்ப்பணிக்கிறவர் தான் உண்மையிலே ஒரு நல்ல அரசியல்வாதி. சரி, ஒரு உண்மையான ஒரு நல்ல அரசியல்வாதி என்ன பண்ணுவான், இப்போ உள்ள காலகட்டத்துக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு உண்மையான ஒரு நல்ல அரசியல்வாதியாக இருந்தால் அவங்க முதல்ல எல்லாத்துக்குமே ஃப்ரீ எஜுகேஷன், அந்த கிளாஸிஃபிகேஷன் இல்லாமல், சிபிஎஸ்சி ஐசிசி மெட்ரிக் ஸ்டேட் போர்டுன்னு கிளாஸிஃபிகேஷன் இல்லாமல் எல்லாத்துக்கும் ஒரு தரப்பட்ட எஜுகேஷன். ஒரு நம்ம தமிழ்நாட்டிலே தமிழ்நாடாகட்டும், இந்தியாவிலே நம்பர் ஒன் பணக்காரன் பையனாக இருந்தாலும் சரி, இந்தியாவிலே நம்பர் ஒன் 7 பையனாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே தரமான ஒரே மாதிரியான எஜுகேஷன் கொடுக்குறவர் தான் ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு அரசியல்வாதி. அது மட்டும் இல்லாமல் மருத்துவம், நம்ம இந்தியா பூரா மருத்துவம் யார் எந்த ஒரு அரசியல்வாதி இலவசமாக அளிக்கிறாங்களோ அவரும் ஒரு நல்ல அரசியல்வாதி. ஸோ சுருக்கமாக சொல்லப்போனால் கல்வி மருத்துவம் ரெண்டையும் எந்த ஒரு அரசியல்வாதி இலவசமாக கொண்டு வர்றாரோ அவர் தான் உண்மையிலே ஒரு நல்ல அரசியல்வாதி. ஏன்னா இந்த ரெண்டு தான் ஒரு மனுஷனோட அடிப்படை தேவை. இது மட்டும் இல்லாமல் எல்லா துறைகளிலும் முன்னேற்றம் வர்றதுக்கு அதுக்கான தகுந்த ஆளை போட்டு எந்த அரசியல்வாதி உழைக்கிறாரோ அவரும் ஒரு நல்ல அரசியல்வாதி தான். ஸோ இந்த மாதிரியான ஒரு அரசியல்வாதியை தேடி கண்டுபிடிக்க வேண்டியது மக்களாகிய நம்முடைய கடமை. இந்த அரசியல்வாதியாக நீங்கள் கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு அரசியல்வாதி ஆகும்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப பெரிய வேலையெல்லாம் இல்லை, அது ஜஸ்ட் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டு தான். ஸோ மக்களின் வேலைக்காரன் தான் ஒரு நாட்டோட தலைவன். அது வந்து சீஃப் மினிஸ்டராக இருந்தாலும் சரி, பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் சரி, இல்லை பிரசிடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு யாராக இருந்தாலும் சரி. மேபி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முயற்சி செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.